சார், இந்தியா முழுவதும் உள்ள 41 மத்திய பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்த போவதா மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஐயா? நாம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், இந்த நீட்டே தேவையில்லை, இந்தியா முழுக்க ஒரே பொது நுழைவு தேர்வு. இந்த நீட் என்பது நவீன தீட்டு என்று நான் ஏற்கனவே பேசிக்கொண்டே வருகிறேன். இந்த நுழைவுத் தேர்வு இந்த நம்முடைய மாநில பாடத்திட்டத்தில் இருக்குமா, சிபிஎஸ்சி எனப்படுகிற அந்த மத்திய அரசு பாடத்திட்டத்தில் இருக்குமா, அல்லது வேறு சில பாடத்திட்டங்கள் இருக்கு அகில இந்திய அளவில் அந்த பாடத்திட்டத்தில் இருக்குமா, இன்னும் அதில் உறுதி கிடையாது. ஆனால் இந்த பொது நுழைவுத் தேர்வுக்கு என்று ஒரு பாடத்திட்டம் இருக்கு. இப்போ நம்ம பிள்ளைய பூரா என்னம்னா, இந்த பிளஸ் டூவுக்கு படிக்கிற கையோடையே எப்படி நீட்டுக்காக அதற்கான அந்த டியூஷன் சென்டர் எனப்படுகிற அந்த பயிற்சி மையங்களில் சேர்ந்து அதில் படித்து, அப்போ பிளஸ் டூ முடித்த உடனே அப்புறமேலே அந்த நீட்டு அந்த தேர்வு அதற்கான தயாரிப்பு அதற்கான பயிற்சி மையங்கள் அதில் 10,000 ரூபா பணம் கட்டணும். அப்படி என்றால் இப்போ பிரச்சனை ரெண்டு. ஒன்று, அந்த பாடத்திட்டத்துக்கு நம்ம தயாராகணும் நம்ம பிள்ளைகள். ரெண்டாவது, அது தயார் பண்ணுவதற்கான பயிற்சி மையங்களில் சேர்வதற்கு 10,000 ரூபா பணம் கட்டணும். அந்த வசதி படித்தவங்களால தான் அது முடியும். ஆக இந்த சிலபஸை படித்தவங்களாலும் அப்புறம் அதற்கான வசதி படித்தவங்களாலும் இந்த ரெண்டும் சேர்ந்தா தான் இருந்தால் தான் அந்த பிள்ளைகளால் வந்து அதில் தேர்ச்சி பெற்று அந்த பொது நுழைவுத் தேர்வில் இந்த மத்திய பல்கலைக்கழகங்களில் இடம்பெற முடியும் என்றால் இது எவ்வளவு அபத்தம், எவ்வளவு மேற்கொண்டு மேற்கொண்டு கல்வி சுமை மற்றும் சரியாக சொல்லப்போனால் படிப்பு சுமை மற்றும் பணச்சுமை ரெண்டையும் கொண்டாந்து நம்ம தலைமையில் வைக்கிது இந்த மோடி அரசு. இதனுடைய நோக்கம் புரிகிறதா? சிரமப்படுத்தி சிரமப்படுத்தி மிரட்டி பிள்ளைகளை வெளியேற்றாங்க. மத்திய பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே வராத, அந்த பக்கமே வராத, அதெல்லாம் வந்து உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தான், உயர் அடுக்கில் இருக்கக்கூடியவங்க தான், பணக்காரங்களுக்கு தான் அந்த வசதி எல்லாம் என்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் இந்த மத்திய பல்கலைக்கழகங்கள்லாம் நம்முடைய வரிப்பணத்தில் உருவாச்சு. திருவாரூரில் இருக்கேன்றால், புதுச்சேரியில் இருக்கேன்றால் நம்முடைய மண், நாம் கொடுத்த நிலம், அதில் மத்திய அரசு பல்கலைக்கழகத்தை உருவாக்குது. இதில் வசதிகள் எல்லாம் நாம் தருவது, ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்காது. வந்து வந்து பிற மாநிலத்துக்காரங்க வந்து குமிய போகிறாங்க, அதுலேயும் வசதி படைத்தவங்க வந்து குமிய போகிறாங்க. இது ஆங்கிலம் மற்றும் இந்தியில் தான் இந்த பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்று செய்தி வரும். பாருங்கள், இது என்ன ஆபத்து! இப்போ பாருங்கள், ஒரு சமத்துவமின்மை உருவாக்குறாங்க. இந்திக்காரர்களுக்கு வசதி, அவங்க தாய்மொழியில் அது பொது நுழைவுத் தேர்வு எழுதுவாங்க, அவங்க இந்தி. மற்ற மொழிக்காரங்கள்லாம் ஆங்கிலம் என்கிற அந்நிய மொழியில் தான் எழுதணும். அப்போவே ஒரு சமத்துவம் இன்மை வந்துடுதா? மத்திய அரசு எந்த ஒரு தேர்வை நடத்தினாலும் 8வது அட்டவணையில் உள்ள அனைத்து மொழிகளிலும் நடத்த வேண்டும். 8வது அட்டவணையில் உள்ள அனைத்து மொழிகளையும் மத்திய அரசு தனது அலுவல் மொழிகளாக ஆக்கினா தாங்க இந்த பிரச்சனையை தீரும். இந்த நுழைவுத் தேர்வை வந்து அமெரிக்காவில் நடக்கிற ஸ்காலிஸ்டிக் அசஸ்மெண்ட் டெஸ்டோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இவங்க தான் ரொம்ப பிரமாதமாக இந்திய மண்ணை பற்றியும் இந்திய மரபு பற்றியும் இந்திய தர்மங்களை பற்றியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப பெரிதாக பேசக்கூடியவங்க இந்த பாஜக ஆட்சியாளர். ஆனால் கடைசியில் பாருங்கள், நம்ம பிள்ளைகளை வடிகட்டுவதற்காக, வெளியேற்றுவதற்காக, கல்வி புலத்திலிருந்தே கல்வி உலகத்திலிருந்தே வெளியே தள்ளுவதற்காக அமெரிக்காவோட போய் ஒப்பிடுறாங்க. ஏன் அமெரிக்காவோட போய் ஒப்பிடுறீங்க? இப்போ மட்டும் எதுக்கு உலகம்? இந்திய கல்வி என்பது இந்திய யதார்த்தங்களை கணக்கில் எடுத்து கொண்டு வடிவமைக்கப்பட வேண்டும். இப்போ நம்ம பிரதமர் கூட பேசுகிறாரு, நாங்கள் வந்து தொழில்நுட்ப கல்வியும் மருத்துவ கல்வியும் சகல நுட்ப கல்விகளையும் தாய்மொழியில் தான் தரணும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று. ஆனால் அவங்களுடைய மத்திய பள்ளிக்கூடத்திலேயே தமிழ் வந்து ஒரு பாடமாக கூட இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் ஸ்கூல் எனப்படுகிற மத்திய பள்ளிகளில் இதுதான் பேச்சு தான் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நம்ம பிரதமர்கிட்டையும் நம்முடைய மத்திய ஆட்சியாளர்கள்ட்டையும் செயல் பூரா பார்த்தீங்கன்னா அதற்கு நேர் விரோதமாக இருக்கும். இங்கே படிக்கிற உதாரணமாக சொல்ல வரேன், திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் பயிலுகிற மாணவர்கள் எல்லாரும் இந்த தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய போகிறாங்களா, இந்தியாவுக்கு சேவை செய்ய போகிறாங்களா, அவங்களாம் அமெரிக்காவுக்கு சேவை செய்ய போகிறாங்களா? பார்வையே கோளாறுங்கிறேன் நான். அவ்வளோ பெரிய அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறீங்களா?
அதுக்கு வந்து ஏன் என்னுடைய வரிப்பணத்தில் என் பிள்ளை படிக்கணும் நான் கேட்பேன். இங்க இவங்க எல்லாம் அமெரிக்காவுக்கு அனுப்புறதா இருந்தா ஏன் வரிப்பணம் வேணாம், நீ வேணா முதல்ல இருந்து ஒன்னாம் வகுப்புல இருந்து அங்க அனுப்பிடு. இது எவ்வளவு அவங்க அபத்தம் அநியாயம்ங்க. ஆகவே தரம் என்பது அது வந்து ஒரு ரிலேட்டிவ் டேர்ம், அது வந்து ஒரு ஒப்புநோக்கிலே சார்பு சொல். அது என்ன நான் என்ன கேட்பேன், என்ன பொறுத்தவரையும் தரம் என்ன? திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் படிக்கிற பிள்ளையினுடைய தரம் என்னவா இருக்குன்னு தெரியுமா? தமிழக வரலாறு தெரிஞ்ச, தமிழக யதார்த்தம் தெரிஞ்ச, தமிழக மரபு தெரிஞ்ச, தமிழக பண்பாடு அறிஞ்ச ஒரு பாடத்திட்டத்திலே தேர்ச்சி பெற்றதுதான் நான் தமிழ்நாட்டின் தரம்பேன். இதன் பொருள் வந்து உலக ஞானமெல்லாம் வேண்டாம் என்பதல்ல, ஆனால் அடிப்படை முதல்ல இது இருக்கணும், அதை மையமாக வச்சு உலக ஞானம். இன்னும் உலக ஞானத்தை கூட நீங்கள் அமெரிக்காவோட சுருக்குறீங்க, அதையும் ஜெர்மன் ஞானமாக இருக்கக்கூடாது, அதையும் பிரான்ஸோடு ஒப்பிடக்கூடாது. உலகம் என்பது அமெரிக்காவாயா? ஏற்கனவே பிளஸ் டூலேயே மன அழுத்தம் உருவாகுது, வச்சுக்கொள்வோம். ஆமாம், அது இப்போ அதில் மதிப்பெண் பெற்றாச்சு, அந்த மதிப்பெண்ணை இந்த மத்திய பல்கலைக்கழகம் எடுத்துக்கிறாராம். அப்புறம் இது வந்து ஒரு புதிய பொது நுழைவு தேர்வை கொடுக்குமா, அதுக்குள்ளே போகணுமா, அதை எழுதி அதில் தேர்ச்சின்னா இப்போ வந்து டபுள் ஆகுதுல மன அழுத்தம். இது எப்படிங்க இந்த பிரச்சனை, மன அழுத்த பிரச்சனையை இந்த மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவு தேர்வு என்பது எப்படி அது தீர்வாக இருக்க முடியும்? அப்போ நான் கேட்குறேன் இப்படி, அப்போ பிளஸ் டூ தேர்வு வேணாம்னு வேணால் சொல்லுங்கள், ஏ நீ என்ன வேணாலும் படிச்சுக்கையா, இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸ்கீம் மாதிரி நேரடி நான் நீ மேற்கொண்டு ஏற்கனவே நீ என்ன படித்த நான் கேட்கவே மாட்டேன். ஏ நீ பிளஸ் டூவில் பாஸ் பண்ணணுங்கிற கண்டிஷனே கிடையாது, எதுக்கு இந்த பொது நுழைவு தேர்வுக்குன்னு சொல்ல தயாராக சவால் வர்றேன். அப்போ ஒரே அழுத்தம் தான், அது என்ன அழுத்தம்னா பொது நுழைவு தேர்வு தான், பிளஸ் டூவுக்கே போகலாம் நான். ஏன்னா பிளஸ் டூவில் பாஸ் பண்ணியிருக்கணும் என்கிற நிபந்தனை இந்த மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவு தேர்வுக்கு இல்லை என சொல்ல தயாராக நான் அப்படி இல்லைன்னு சொல்ல நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், நான் உங்களை பார்த்து கேட்குறேன். இதுதான் காரணம் என்றார். அங்கே பெரிய அழுத்தமாக இருக்கியா அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது, அதில் பாஸாக ஃபெயிலான்னு கேட்கவே கூடாது. அப்படியா இருக்குது, அதில் ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ண ஆளுக்கு தானங்க நீங்கள் புதுசாக இந்த பொது நுழைவு தேர்வு வைக்கிறீங்க. அது அதெல்லாம் சும்மா பம்மாத்துங்க. மத்திய பல்கலைக்கழகத்துக்கு ஒவ்வொரு பரீட்சை எழுதுறதுன்னா எப்படிங்க? இப்போ இந்த 41 பல்கலைக்கழகங்கள், பொது பல்கலைக்கழகங்கள் இருக்கு, அவ்வளவுக்கும் ஒரே பரீட்சை. அப்படின்னா இதில் மட்டும் பாஸ் ஆகிட்டா இந்த மத்திய பல்கலைக்கழகம் எதில் வேணாலும் சேர்ந்துக்கலாம் இல்லைங்க? அடே அப்பா எவ்வளவு வசதி அப்படின்னு இதை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப சுகமாக இருக்கு. நான் இந்த வசதி இருக்கு என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். நம்ம பிள்ளைலாம் தமிழ்நாட்டில் இப்போ திருவாரூரில் இருக்கிற பிள்ளை திருவாரூர் பல்கலைக்கழகத்தில் சேரணும்னு மத்திய பல்கலைக்கழகத்தில் சேரணும்னு ஆசைப்படுமா? அது எங்கேயோ வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர போகுமா? குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுக்காரங்களும் புதுச்சேரிக்காரங்களும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தில் சேர விரும்புவாங்களா? அவங்க வந்து வேற எங்கேயாவது வட மாநிலத்தில் பஞ்சாப்லேயோ ஹரியானாவிலையோ கல்கத்தாவிலையோ இருக்கக்கூடியது போய் சேரணும்னு ஆசைப்படுவாங்களா? இயல்பாக நீங்கள் தயவு செஞ்சு லாஜிக்காக இயல்பாக யோசிச்சு பாருங்க. இப்போ இது என்னன்னா ஒரு பரீட்சை எழுதுனா எங்கே வேணாலும் சேரலாம், ஒரு பரீட்சை எழுதிவிட்டு அது கடைசியில் வந்து அட்மிஷன் எங்கே பார்க்கும்னா புதுச்சேரியை தான் பார்க்கும், திருவாரூரை தான் பார்க்கும். பிளஸ் டூ மதிப்பு நான் வச்சுக்கி நான் புதுச்சேரியில் தான் என் பிள்ளை விண்ணப்பம் போடும், புதுச்சேரியில் இடம் கொடுங்க விஷயம் முடிஞ்சு வச்சு. இல்லை புதுச்சேரி பல்கலைக்கழகம் அது மட்டும் ஒரு பரீட்சை நடத்துதுன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன், அப்போ அதுக்கு தான் நாங்கள் எழுதுவோம், முடிஞ்சு போச்சு. இல்லை இந்த ஒரு பரீட்சை எழுதுனா எங்கே வேணாலும் போகலாம், இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் நடப்பில் எங்கே வேணாலும் போக மாட்டாங்க. இயல்பாக பக்கத்தில் உள்ளதுக்கு தான் போவாங்க, குறிப்பாக ஏழை விட்டு பிள்ளைங்க, இல்லாட்டி அங்கே போய் நான் ஹாஸ்டலில் இல்லை சேரணும், எனக்கு தெரியாத ஒரு பூமி, ஒரே இந்தியான்னு நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் அது தெரியாத மாநிலம்தான், அங்கே போய் என் பிள்ளையை சேர்த்துட்டு நான் பக்கு பக்குன்னு உட்காந்துருக்கணும், அது பெண் பிள்ளையாக இருந்தால் இன்னும் கஷ்டம். அது இதெல்லாம் வந்து ஏமாத்து வேலைங்க. இவங்க இப்படிலாம் சொல்லி கடைசியாக யாருன்னா யார் வசதி படைத்தவங்க தான் எங்கே வேணாலும் போவாங்க.